என் பேர் இளையதம்பி தேவராசா. நான் இங்கே நீர்வேலியில் வசிக்கிறேன். இது தோட்டம் நான் தான் செய்கிறேன். இந்த தோட்டம் 15 வருஷமாக அதை நான் வாழை போட்டு வருமானம் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதம் இதுதான் வருமானம் என்று சொல்லி இயலாது. சின்ன சின்ன துண்டோடு அந்த வாழைக்குழியில் வெட்டுவோம். வெட்டி போட்டு அந்த துண்டோடு தூக்கி பக்கத்தில் வாழைக்கு பக்கத்தில் தள்ளியாக வச்சு விடுவோம். நான் வந்து நீர்வழி வாழைக்குழி சங்கத்தில் வாழைநாற்று உற்பத்தியில் வேலை செய்வேன். நான் இங்கே வந்து 3 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். இங்கே வாழைநாற்று தும்பு எடுத்து அதில் பொருட்கள் செய்து கைவினை பொருட்கள் செய்து அதை நாங்கள் கொடுத்துட்டு வாழோம். இதுதான் வாழைநாற் தும்பு பிடித்தெடுக்கிற மிஷின். இதிலேருந்து தான் நாங்கள் தும்பு எடுப்போம். வாழை தடல் போயிட்டு நான் தும்பு எடுக்கிற முறையை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மிஷிலேருந்து தும்பு எடுத்துட்டு கயர் ஊறாமல் புளியணும். புளிஞ்சு கயர் எடுத்துட்டோம்ல, இனி நாங்கள் காய போட்டு காஞ்சியோட தும்பு எடுத்து யூஸ் பண்ணுவோம். நாங்கள் அந்த பேக் செய்கிறதுக்கு முதலாவது வந்து தும்பு எடுத்து நாங்கள் பின்னோம். அது இந்த முதல் அடிப்படை தான் இந்த பின்னு. இதை பிடிங்க, மூன்று வந்து நாங்கள் ஒரு இதில் வைப்போம். நோமலாக பின்னுற மாதிரி எங்களோடய சைஸ் எவ்வளவு பேக் இந்த சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மொத்தமெல்லாம் மொத்தமாக வைப்போம். தும்பு கூட வைப்போம். இது மெல்லிய பின்னுறதுனால மெல்லிசாக வைப்போம். நான் இந்த வலிகிழக்கு வாழைக்குழி உற்பத்தியாளர், விற்பனை கூட்டுறவு சங்க முகாமையாளர். இந்த கைத்தொழில் பகுதி வாழைநாற் தும்பு கைத்தொழில் பகுதி 2013 பெண் முயற்சியாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த வாழைநாற் பயிற்சி ஏன் நீர்வேலியில் வழங்கப்பட்டது என்று சொன்னால், நீர்வேலி கோப்பாய் பிரதேசங்கள்லாம் அதிக வாழை செய்கையில் இருக்கிறபடியால் மூலப்பொருள் இலகுவாக கிடைக்கக்கூடிய இருக்கிறபடியால் உருவாக்கியிருக்கிறோம். வந்து சின்ன பேர் செய்கிறதுக்கு இப்படி தும்பு வந்து பின்னுறோம். இப்படி பின்னிட்டு இப்படி சேர்த்து மிஷினில் வச்சு சேர்த்து வந்து பொருத்துவோம். பொருத்தின தும்பு பின்னல் தான் இது. இதை வந்து நாங்கள் தைக்கிற முறை இந்த மாடல் வந்து இதுதான். இந்த மாடல் இந்த பேக் இந்த நான் வச்ச பேக் வந்து இப்படி தான் வேணும். இது வந்து டயரி வாழைநாற் மட்டை மட்டும். இது வந்து டஸ்டர். இது பர்ஸ். இது எங்களோட பின்னல் வந்து கலர் போடுவோம். இது நல்லா இருக்குல்ல, ஒளித்தின் பேக்ஸ் விடுது நல்லது. நஜராக இருக்குது, வடிவாகவும் இருக்குது. இதை நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம்.
நான் காசு.